கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா, இது இது 2011 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் லீக்கு தான். இப்போ நான் அதில் தான் இதை பார்க்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ ஆயில் லீக் ஆயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் புள்ளி சீல்லேருந்து தான் வருது. இப்போ நான் அது அதில் தான் வருதான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் ஃபுல்லாக அந்த இடத்த. இப்போ நான் தொடச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஓடுது. இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்னும் ஆயில் லீக் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாடியில் 2 போல்ட் பாருங்கள் புடம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் த்ரெட்டு பொசிஷனாக உங்களுக்கு வர்றது தான். இப்போ எதில் ஆயில் லீக் ஆகுதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் ஓடினதுக்கு எதுவும் ஆயில் லீக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஓடிச்சு. இதில் ஆயில் லீக் எந்த இடத்துல வந்து பாருங்கள். ஒன்று வந்து இந்த போல்ட்லேருந்து வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்டம்போட போல்டு பாருங்கள். இந்த ஆயில் ஸ்டம்போட ட்ரெயின் போல்ட்லேருந்து தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா ஆரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்ப் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆயில் சம்பில் பாருங்கள் போல்டில் த்ரெட் இருக்குது, ஆனால் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இல்லை பாருங்கள். த்ரெட்டு போயிட்டுருக்கு. இதை நான் ஒரு மிஷின் ஷாப்புக்கு எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரியாவோட ஆயில் சம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்பை எடுத்துன்னு போயிட்டு இதை ஓவர் சைஸ் த்ரெட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு தான் நான் ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணுறேன்.